குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் பாரதிய ஜனதா முன்னாள் நிர்வாகி ஆடிட்டர் ரமேஷ் 11வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி சேலத்தில் நடந்தது. மாநில பொதுச்செயலாளர் ராம சீனிவாசன், துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் ரமேஷ் படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சார், எடப்பாடி அவர்கள் ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து 5 லட்சம் கோடி இருக்குன்னு ஸ்டாலின் பேசினாரு. திமுகவோட தேர்தல் அறிக்கை பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் பேர்லையும் 1.5 லட்சம் ரூபா கடன் இருக்கு, 1,20,000 ரூபா கடன் வச்சிருக்காரு எடப்பாடின்னு திமுகவோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இந்த கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்போம் இருக்கு. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்தில் 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. 1,00,000 ரூபாயிலிருந்து இப்போ 1,60,000 ரூபாயா கடன் மாறி இருக்கு. 1.80 மாறும்ன்றாங்க மக்கள் தொகை கூடுனதுக்கேற்ற அளவுக்கு. இது என்ன ஆட்சி? அப்போ இவ்வளவு கடன் சுமை ஒரு மாநில அரசு மேலே ஏற ஏற அவங்க இயற்கையில் எங்கே சார் வருவாங்க? மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க, வீட்டு வரியை கூட்டுவாங்க, இப்போ வரி டாஸ்மாகில் டேக்ஸை கூட்டுவாங்க, வேட்டை கூட்டுவாங்க, அப்படி எங்கெங்கெல்லாம் வரி வருவாயை கூட்ட முடியுமோ கூட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கெல்லாம் பென்ஷன் இல்லை, இப்போ மதுரையிலாம் பென்ஷனேன்னு வரல, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை, வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்குறதுக்கு பணம் இல்லை, ஆனால் தேர்தலுக்கு கோடி கோடியாக செலவழிக்க பணம் இருக்கு, வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க பணம் இருக்கு, ஓட்டுக்கு பணம் கொடுக்க பணம் இருக்கு. அப்போ இது ஒரு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராடும். தமிழ்நாடு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகம் பேர் குடிக்கிறவங்க இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது, நீங்களும் பார்க்குறீங்க. இது ஒன்றும் பிஜேபி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இல்லை. அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, ஊபி கூட இல்லை, உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு மக்கள் தொகை இருக்கிற மாநிலம், அங்கே இவ்வளோ குடிகாரர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கான். இந்தியாவிலே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, கடனாளி. இப்போ நம்பர் 1 குடிகார மாநிலம், நம்பர் 1 கடனாளி மாநிலம். இதுக்கு பேர் விடியலாட்சி. இதை நீங்கள் பத்திரிகைகளில் கொண்டு வாங்க, ஊடகங்களில் சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். கடலில் மீன் கிடைக்கலைனா கூட மத்திய அரசு தான் காரணம், மின் கட்டண உயர்வுக்கு மத்திய அரசு தான் காரணம், இப்போ 2 சொட்டு தூரல் விழுந்துட்டு இருக்கு, அதுக்கு மோடி தான் காரணம், ஸ்டாலினுடைய கண்டுபிடிப்பு. சார், அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி சார், இவ்வளவு நாள் ஏன் லேட் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ஸ்டாலினுக்கு ஒரு மனநிலை இருக்கு, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பா நம்மளை திமுக தலைவராகவும் ஆக்கல, உரிய அங்கீகாரம் கொடுக்கல, எனக்கு ஸ்ட்ராவில் கடைசி சொட்டை உறிஞ்சிற வரைக்கும் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் எல்லாம் பண்ணார், நமக்கு மரியாதை இல்லை, அந்த மாதிரி நம்ம மகனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அதனால ஸ்டாலின் நல்லா இருக்கிறப்ப மகனை துணை முதல்வர் ஆக்கி அழகு பார்ப்பார், முதல்வர் ஆக்கி அழகு பார்ப்பார், திமுகவோட தலைவராக்கி அழகு பார்ப்பார், நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அதான் நடக்கும். ஏன்னா இவருக்கு ஸ்டாலினுக்கு கருணாநிதி மேல் உள்ள கோபம், அது தான் பிள்ளைக்கு அப்படி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா திமுகன்றது குடும்ப சொத்து தானே, கழகம் ஒரு குடும்பம், கழகம் ஒரு குடும்பம்னு முரசொலியில் எழுதுவார்ல கலைஞர், குடும்பம் தான் கழகமே, கழகம் ஒரு குடும்பம்லாம் இல்லை, குடும்பம் தான் கழகம், அந்த குடும்ப சொத்து அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு பிதுரார்ஜித சொத்துக்கள் போயிட்டு இருக்க, அவ்வளோ இதெல்லாம் ஒன்றும் வேடிக்கை எல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு அவ்வளோ ஒன்றுமே இருக்கு. நீங்க தான் சொல்லணும், தாராளமாக கிடைக்குதுன்னு பரவலாக பேசிக்கிறாங்க, தாராளமாக கிடைக்குது. முதலமைச்சரே சொல்றாரு போதைப்பொருள் கட்டுப்பா நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும், அது கிடைக்கிறாம செய்யணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் தமிழக முதல்வரே பேசுறாரு. இப்போ தண்ணி அடிக்கிறதுலாம் பழைய ஃபேஷன் ஆயிடுச்சுக்கிறாங்க, மக்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அந்த போதல். இப்போ துரம்புருகனே சொல்றாரு மக்களுக்கு கிக்கு தேவைப்படுதுன்னு நம்ம அசம்பிளியில் பேசுறாரு, கிக்கு வேண்டி இருக்குன்றாரு. அதனால எங்கே வேணாலும் கண்ணாபின்னு போதைப் பொருட்கள், இப்போ சாராயம் குடிக்கிறது மது குடிக்கிறதுலாம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு, இன்னும் 5 வருஷத்தில் எங்கேயோ போயிடும் தமிழ்நாடு. இப்போ அந்த புரட்சி போராளிகள்லாம் ஒருத்தரை காணாம, கோவன் ஒருத்தர் பாட்டு எழுதி போட்டுகிட்டே திரிவார், கொட்டடிச்சிட்டே இருப்பார் பாட்டு, அந்த பாட்டெல்லாம் இப்போ காணோம். நடிகர் சூர்யாலாம் எதுனாலும் உடனே கமெண்ட் கொடுப்பாரு காணோம்.
திமுக ஆட்சி இல்லாதப்ப புரட்சி போராளிகள் கள்ளச்சாராயத்தை பத்தி யாரும் பேசல, விசச்சாராயம் 65 பேர் செத்து போயிட்டான், 65 வீட்டுல பொம்பளை தாலி எடுத்திருக்கா, இந்த போராளிகள் யாரும் அதெல்லாம் பேசல, முற்போக்கு அறிவுஜீவிகள்லாம் யாரையும் காணா, ட்விட்டர்ல காணா, எங்க ஊர்ல வெங்கடேஷ் இருக்காரு எதுனா ட்விட்டர்ல போடுவார், மோடி எழுத்தான் போடுவார், குடியை எழுத்துலாம் போட மாட்டார், செங்கோல் எழுத்து போடுவார், நரேந்திர மோடி எழுத்து போடுவார், 65 பேர் செத்து போயிட்டான் காணும், செத்ததை காணும். ஒரு பத்திரிகையில அட்டப்படத்தில் போட்டிருக்காங்க ஜூனியர் விகடன் நினைக்கிறேன், 31 நாளில் 133 கொலைகள் காணாம போராளிகள்லாம் காணும்.